அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமெனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சந்திரன் பத்தாம் பாவத்தோடு தொடர்பு பெற்றால். அதாவது இப்போது சில தொழில் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இயற்கையாகவே இந்த கவிபாடும் ஆற்றல் உடையவராக இருப்பார்கள். எந்த தொழில் பண்ணாலும் அந்த ஒரு பாடல் ஒன்று வந்துடும். சில பேர் பாட்டு பாடிட்டே வேலை பார்ப்பாங்க, சில பேர் பாடல் ஆசிரியராக இருப்பாங்க, சில பேர் ஜோதிடராக இருப்பாங்க. எந்த தொழில் பண்ணாலும் சரி, அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும்பொழுது பாட்டோடையே சொல்லுவார்கள். இதற்கு என்ன காரணம், எதனால் அப்படிங்க சொல்கிறாங்க, அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பேச இருக்கின்றோம். சந்திரன் அப்படிங்கிற கிரகம் உங்கள் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியோ யாருக்கெல்லாம் தொடர்பு வருகிறதோ, ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் செய்யும் தொழிலில் கவிபாடி அந்த தொழிலை செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஒரு ஜோதிடர் இருந்தால் பாட்டு பாடி பலன் சொல்கிறது, ஒரு வேறு ஏதாவது பாடலாசிரியர் இருந்தால் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறது, எந்த தொழில் பண்ணாலும் சரி அந்த ஒரு பாடலோடு தான் அந்த தொழிலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சந்திரன் பத்தாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் கட்டாயம் அந்த ஜாதகருக்கு அந்த சுபாவங்கள் அந்த தன்மைகள்லாம் இருக்கும். யாரை வேணால் பார்த்துங்க, எந்த தொழில் வேணாலும் பண்ணட்டும், அந்த தொழிலுக்கு வந்து சந்திரனுக்கும் பத்தாம் பாவம் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு வந்தால் நிச்சயம் பாட்டு பாடித்தான் வேலை செய்வாங்க, பாட்டு பாடித்தான் பலன் சொல்லுவாங்க, பாட்டு பாடித்தான் எல்லாமே செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு சாதாரண ஒரு ரூல் தான். சந்திரன் பத்தாம் பாவத்தோடு தொடர்புபட்டால் அந்த நபர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் செய்யும் தொழில் கவிபாடி பாட்டு பாடித்தான் எதையும் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவராக இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக உங்கள் ஜாதகத்திலும் இந்த அமைப்பு இருந்தால் நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. ஏன்னா தொழில் அப்படிங்கிறது பத்தாம் பாத சம்மந்தப்பட்டாலும் சந்திரன் சேர்க்கைப்பட்டால் இந்த கவிபாடு மாற்றல் இயற்கையாகவே அவருக்கு வந்து சேரும். ஒரு சினிமா பாடலாசிரியர் இருந்து அவருக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருந்தால் அவர் தான் நம்பர் ஒன் பாடலாசிரியர், பாட்டு வந்து அவருக்கு அருவி மாதிரி கொட்டும், அந்தளவுக்கு ஃப்ளோ நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். ஆக பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட சந்திரன் ஜாதகரை பாட்டு பாடி எந்த தொழில் பண்ணாலும் அதில் தொழில் செய்யக்கூடிய திறமையை வளர்த்து விடுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு தகவலாக வந்து சேரும். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.